இனி பூரி செய்ய லிட்டர் லிட்டராக எண்ணெய் ஊற்ற தேவையே இல்லை. நல்லா புசு புசுன்னு பூரியை நம்ம ரொம்ப சூப்பராக சிம்பிளான ட்ரிக் மூலமாக செய்யலாம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மாணிக் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ரெண்டு தலைவாணி எடுத்திருக்கேன். நிறைய பேர் வீடுகளில் இந்த மாதிரி தலைவாணி வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ண தலைவாணியோட மேலே இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா அழுக்காயிடும். நம்ம தலையில் இருக்க எண்ணெய் கரையெல்லாம் சேர்ந்து பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற தலைவாணிக்கு நம்ம ஒரு கவர் தான் ரெடி பண்ண போகிறோம். கத்திரிக்கோல் இல்லாமல், நூல் இல்லாமல் எதுவும் தேவையில்லை. ரெண்டே நிமிஷத்தில் நம்ம துணி மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து தலைவாணியோட கவராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நீங்கள் தலைகாணி வந்து அழுக்காக இருக்கிறதுனாலும் இதை மேலே ரேப் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு துப்பட்டா தாங்க. இந்த துப்பட்டாவில் நம்ம தலைவாணியை வச்சுக்கலாம். சென்டரில் வைக்காமல் சென்டரை விட்டு கொஞ்சம் தள்ளி நான் வைக்கணும் தலைவாணியை. இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த துப்பட்டாவை ரெண்டு சைடும் இந்த மாதிரி தலைவாணிக்கு மேலே வச்சு கவர் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துப்பட்டா நல்லா நீளமாக இருக்குதுங்க. அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ துப்பட்டாவோட ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எந்த இடத்துல அந்த லென்த் அதிகமாக இருக்கோ அதோ அந்த இடத்த முதல்ல மடிச்சுக்கணுங்க. அந்த இடத்த இப்போ நான் மடித்து எடுத்துக்கிறேன். இப்போ மடித்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ லென்த் கம்மியாக இருக்கிற இடத்தையும் நம்ம மடித்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போயே நமக்கு ஒரு தலகாணி ஷேப் கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லா இதை நம்ம ஸ்ட்ராங்காக கிரிப்பாக நம்ம கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வளையல் தாங்க உள்ளே விட போகிறோம். அந்த நல்லா கேப் இருக்கும், அதுக்குள்ளே கைவிட்டு அந்த வளையல் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மாட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வளையல் பத்தலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு மூணு வளையல் கூட நீங்கள் இதில் போட்டு அந்த இடத்த நல்லா டைட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் ரெண்டே ரெண்டு வளையல் தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வளையலும் ஒரு துப்பட்டாவும் இருந்தால் போதுங்க. துப்பட்டா இல்லைனா ரேஷன் கடையில் கிடைக்கிற புடவை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இது கலையவே கலையாதுங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் கலையவே கலையாது. நமக்கு ஈஸியாக நமக்கு தலையணை உரையாக இருக்கலாம், இல்லைனா தலையணை உரைக்கு வெளியில் போடக்கூடிய கவராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். சில நேரம் நம்ம வீட்டில் கெஸ்ட் யாரும் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பில்லோ வச்சுருப்போம். பில்லோ கவர் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி கூட நம்ம துப்பட்டாவை ஒரு கவராக யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமயத்தில் இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சில நேரம் நம்ம யூஸ் பண்ணாத சமயத்தில் நம்ம வச்சிருக்கிற ஃப்ளாஸ்கில் ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கோங்க. இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாஸ்கை நல்லா கழுவி வாஷ் பண்ணிலாம் வச்சுருப்போம். நம்ம எடுத்து யூஸ் பண்ண நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதை நம்ம எவ்வளோ தான் கழுவினாலும் போகவே போகாது. அதனால நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுக்கோங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ண நினச்சாலும் அந்த ஃப்ளாஸ்கில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இருக்கவே இருக்காது. ஏலக்காயோட வாசனை தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி குக்கர் வச்சுருப்போம். குக்கரில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கேஸ்கட் வீக் ஆகிடும். கேஸ்கட் ரொம்ப லூஸாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ரப்பர் பேண்டை நீங்கள் இந்த மாதிரி கேஸ்கட்டோட ஓரத்தில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு விரல் வழியாக விட்டு எடுத்தீங்கன்னா ஒரு நாட் மாதிரி ஆகிடும், ஒரு டைட் பண்ண மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு வராது. ஒரு ரெண்டு மூணு வாடி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிரிப்பாக அது நின்றுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரப்பர் பேண்டை மாட்டி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரப்பர் பேண்டையும் நான் மாட்டி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம கேஸ்கட்டை நம்ம சரி பண்ணிட்டோம். இதை நம்ம டெம்பரவரியாக நம்ம இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கும் போது ரப்பர் பேண்ட் மெல்ட் ஆயிருமோ அப்படிங்கிற எந்த டென்ஷனும் தேவையில்லைங்க. அப்படி ஜஸ்ட் நமக்கு அந்த கேஸ்கட்டை நமக்கு கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் பூரி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பூரி நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே பூரிக்கு நீங்கள் மாவு பிசையும் போது நல்லா மாவு வந்து டைட்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்கங்க. இப்போ நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூரிக்கு இந்த மாதிரி மாவு தொட்டு தொட்டு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுங்க. அதனால் நீங்கள் பூரி செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு தொடவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் மாவு தொட்டிங்கன்னா சமயத்தில் எண்ணெய் கூட குடிக்குங்க பூரி. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி எண்ணெய் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூரிக்கு மாவு இந்த மாதிரி தேய்ங்கங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு
பூரியும் நல்லாயிருக்கும். எண்ணெயிலையும் எந்த அந்த துகள்கள்லாம் பட்டு எண்ணெயும் வீணாக போகாதுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நாலு பூரியை ஒரே டைமில் செய்ய போகிறோங்க. அதுக்கு இப்போ ஒரு நாலு உருண்டைகளை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் ஒரு கேப் விட்டு கேப் விட்டு நான் வச்சுக்க போகிறேன். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் தட்டு வச்சு செஞ்சேன். இன்றைக்கி நான் பூரிக்கு தேய்க்கிற அந்த கட்டையிலே செஞ்சு காட்ட போகிறேன். இது மாதிரி குட்டி குட்டியாக மாவு உருண்டைகளை உருட்டி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுருங்க. அந்த தட்டிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஏதாவது வெயிட்டான பொருள் வச்சு லைட்டாக அந்த மாவு இருக்கிற இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கைகளை வச்சு இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி நல்லா சுற்றி சுற்றி அமுக்கி எடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி பூரி பாருங்கள் தேய்ச்சி எடுத்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம பூரியை சுட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தாங்க பூரியை சுட போகிறேன். நம்ம கடாயில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி குக்கரில் பூரி செய்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா நம்ம கடாயில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றுறதா இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா லிட்டர் கணக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி பூரி செய்வோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதுங்க. பாருங்கள் பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா எம்பி வருது. அதே இந்த குறைவான எண்ணெயை நம்ம ஏன் பயன்படுத்தியிருக்கோன்னா எப்பயுமே பூரிலாம் செஞ்சோன்னா ஹை ஃப்ளேமில் செய்வோங்க. அந்த எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம திருப்பி திருப்பி ஹீட் பண்ணி நம்ம சமையல் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப சூடான எண்ணெயை நீங்கள் மறுபடியும் ரொம்ப ஹீட் பண்ணாமல் ஒரு மிதமான தீயில, அதாவது நம்ம சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கு, இல்லை முட்டை ஆம்லெட் செய்யறதுக்கு அந்த மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு ரெண்டு நாளில் காலி பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பூரியை குறைவான எண்ணெயில் செய்யும்போது நம்மளோட எண்ணெயும் காலியாகாது, நம்மளோட கேஸ் செலவும் மிச்சமாகும், நம்ம உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அடுத்த டிப்புக்கு, இந்த மாதிரி ஏதாவது தொக்கு இல்லை புளிக்காய்ச்சல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விடுவோம். இதனால் அந்த பொருள் சீக்கிரமாக கெட்டு போகாது. அது காரணத்துக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து விடுறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் நம்ம வச்சுருந்தாலும் அது ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடிய தொக்கு வகைகளில் எப்பையும் முதல்ல எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. குறைவான அளவில் சேர்த்துட்டு அதை நீங்கள் இறக்குறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இறக்குங்க. இதனால் நாலு ஸ்பூன் ஊற்றுற இடத்துல நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். கிரேவியும் உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. அதே மாதிரி எண்ணெயும் குறைவான அளவுலேயே செலவாகுங்க. இது மாதிரியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி அந்த மாதிரி செஞ்சோன்னா தயிர் பச்சடி கொடுத்து அனுப்புவோம். மத்தியானம் அவங்க திறந்து பார்க்கும்போது அந்த தயிர் பச்சடி ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தயிர் பச்சடி நீர்த்து போகாமல் நீங்கள் நாள் பூரா ஆனாலும் நல்லா க்ரீமியாக அதோட டெக்ஸ்சர் மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி குளிக்கோ இல்லை கை வச்சோ நல்லா பிசறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்கங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வெளியில் விட்டுரும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெங்காயத்தை அந்த தண்ணியிலேருந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் தயிர் சேர்க்கும்போது இந்த வெங்காயத்தில் தண்ணி விடவே விடாதுங்க. ஏன்னா வெங்காயத்தில் நம்ம டைரெக்டாக தயிர் சேர்த்தோன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம தயிரை நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் அப்படியே நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டராக கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தயிரை வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் இந்த தயிரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கேரட் இருந்தால் கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காலையில் கொடுத்து அனுப்புறது மத்தியானம் ஆனால் கூட இதோட டெக்ஸ்சர் மாறாது, கொஞ்சம் கூட நீர்த்து போகவும் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.